ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுமாரோ ட்ரெண்டிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ நாளாக நம்ம யூடியூப் சேனலில் தக்லைஃப் வீடியோலாம் போட்டுட்ருந்தோம், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த மாதிரி வீடியோஸும் நடுநடுவில் போட போகிறோம். தக்லைஃப் இனிமேல் கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நமக்கு தக்லைஃப் வீடியோ வரும், திரும்ப நடனோடல இந்த மாதிரி வீடியோவும் வரும். ஸோ அதனால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஜாயின் ஆகி சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வரிசையில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது விஜயகாந்த் திரும்ப கார்த்தி எல்லாமே சேர்ந்து நடித்த ஊமை விழிகள் அப்படின்ற இந்த படம் தான். இந்த படத்தில் வந்துட்டு விஜயகாந்த் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்தது 9வது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே விஜயகாந்த் நடித்த 100வது நாள் அப்படின்ற இந்த ஒரு படம் தான் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படமும் ரொம்ப கிரைம் த்ரில்லர் எல்லாமே அதிகமாக இருக்கும், மஸ்ட் எல்லாமே பாருங்கள். 8வது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மௌனகுரு அருள்நிதி இதில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரில்லருக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதனால் இந்த படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். 7வது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா குற்றம் 23, அருண் விஜய் அவங்க நடித்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு அற்புதமான ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் யார் வில்லன் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் 6வது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா துப்பறிவாளன் அப்படின்ற இந்த படம் தான். விஷால் அவர்கள் இதில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க பார்க்க இன்னொரு டைம் பார்க்கலாம் இந்த படத்தை அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் மஸ்ட்டு பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப யோசிக்க வைக்கும். இதில் 5வது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெகிடி அசோக் செல்வன் இதில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படமும் நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சியை தரும், ஒரு புதுவிதமான ஒரு படத்தை இவருங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 4வது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு, கமல்ஹாசன் அவங்க மெயின் ரோல் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வேட்டையாடு விளையாடு. இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லருக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பும் இதில் வந்துள்ள ஒரு சில விதமான புதுவிதமான காட்சிகளும் உங்களை திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான படனே சொல்லலாம். இதில் 3வது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஸா விஜய் சேதுபதி அவர்கள் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் போயிருக்காரு. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் படிக்கல் இந்த பீஸா படம் தான் சொல்லலாம். இந்த படத்து மூலிமா தான் அவருக்கு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சார். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் துருவங்கள் 16, கார்த்திக் நரேன் ரஹ்மான் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லருக்கு பஞ்சமே இருக்காது, அது அடுத்த நொடி என்னென்ன நடக்கும் அப்படின்றத உங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்தா கூட இந்த படத்தோட முழுக்கதையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தா தான் இதில் வச்சுருக்கிற ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இதில் முதல் இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் எல்லாத்துக்குமே பயமுறுத்தின ஒரு படம் தான் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராட்சசன் மெயின் ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விசால் பண்ணியிருப்பார். இதில் இருக்கிற இந்த வில்லனுக்காகவே இந்த படத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைம் பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயந்து கூட போயிடுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பேய் படம் அல்ல, இதில் இருக்கிற வில்லனோட அந்த ஒரு ஆக்டிங் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு படம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட இதை ஒரு இந்த படத்தை நான் ஒரு 5-6 டைம் பார்த்துட்டேன், சலிக்கவே இல்லை. அதனால தான் இந்த படம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு நம்மளோட வரிசையில். ஸோ அதனால் இந்த படத்தில் எதுவும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா? இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.